ஆதன் தமிழ் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் ஜூன் மாதத்திற்கான பலாபலன் இந்த மாதம் தொடங்கும்போது ரிஷபராசியில் சூரியன் மிதுன ராசியில் புதன் சுக்ரன் வக்ரமாக மற்றும் ராகு தனுசு ராசியில் சனி வக்ரமாக மற்றும் கேது மகர ராசியில் குரு வக்ரமாக கும்பராசியில் செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதம் நான்காம் தேதி சுக்கர பகவான் வக்ரகதியிலேயே ரிஷபராசிக்கு மாற்றம் அடைகிறார் ஐந்தாம் தேதி புதனுடைய வக்ர நிலைமை ஆரம்பம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு மாற்றம் அடைகிறார் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து முப்பத்தி ரெண்டுக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாற்றம் அடைகிறார் இருபதாம் தேதி புதனுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது மிதனராசிலிருந்து ரிஷபராசிக்கு புத பகவான் மாற்றம் அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி புத பகவானுடைய வக்ரநிவர்த்தி முப்பதாம் தேதி சுக்கரனுடைய நிவர்த்தி இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய பயிற்சி ஆனி மாத பிறப்பு பதினைந்தாம் தேதி நிகழ்கிறது பதினெட்டாம் தேதி செவ்வாயினுடைய மாற்றம் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு மாறுதல் அடைகிறார் இது ரெண்டும் மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் பிறக்கும் போதே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சின்றிருக்கார் அவருடைய பார்வை பார்த்தோம்னா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் ரணருண ரவஸ்தானத்தின் மீது விழுகிறது ஒரு நல்ல அருமையான மாற்றம் வரக்கூடிய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் தைரியாதிபதி புத பகவான் இந்த மாதத்தில் எடுத்துட்டோம்னா உங்களுடைய தைரிய தைரியஸ்தானத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறார் குடும்ப குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சாரம் பண்ணுற தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர சகோதரிடம் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு நிலவும் உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் மிக மிக அற்புதமானதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் அதுவும் செவ்வாயினுடைய மாற்றம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு போகும்போது வழக்குகளில் ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான தீர்ப்பே உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகள் சார்ந்து இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய தனித்தன்மை இந்த மாதத்தில் வெளிப்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் பயப்படுற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்று முழுவதுமாக நீங்க பெறுவீர்கள் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும் பாக்யஸ்தானத்தில் சனியும் கேதுவும் இருக்கிறதுனால தந்தை தந்தை வழி உறவினர்களிடம் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போது ஆலோசனை செய்யும் போது அல்லது ஒரு விமர்சனங்கள் செய்யும்போதெல்லாம் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் ஈர்த்துக்கணும் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் புதிய முதலீடுகள் சம்பந்தமாகவோ அதெல்லாம் ரொம்ப ஆலோசனை செய்து நீங்கள் செய்யணும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வதற்கோ இந்த மாதம் அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி நாதன் லாபஸ்தானத்திலே இருக்கார் லாபம் நிச்சயமான முறையில் அதிகரிக்கும் உங்கள் மூலமாக உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கும் தினசரி சிவபுராணம் சொல்லி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினம் நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினம் பதினைந்து பதினாறு பதினேழு ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கி ஒரு நான்காம் தேதி வாக்கிலேயே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு வக்ரகதியிலேயே வர இருக்கிறார் ராசியில் ஒரு கூட்டணி சூரியன் சுக்கரன் கூட்டணியானது உருவாகிறது இப்போதைக்கு பார்த்தோம்னா மூன்று கிரகங்கள் உங்கள் ராசிக்கு அனுகூலம்னு சொல்லலாம் சூரியன் அனுகூலமாக இருக்கார் குருவினுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்குது செவ்வாயினுடைய சஞ்சாரம் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் செய்யும்போது பேசும்போது புதிய முயற்சிகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும் வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனம் முக்கியம் ஏன்னா நீங்கள் நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்பவே நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் போயின்னு இருக்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் சரியான திட்டமிடல் என்பது அவசியம் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியடில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் அது மாதிரி ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தும் போது நெருப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமாக பிரஷபராசியில் பிறந்த பெண்களை சமையல் செய்யும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் செஞ்சுக்கணும் அரசாங்க அனுகூலம் பெறுவீர்கள் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அது மாதிரி முக்கிய மனிதர்களுடைய தொடர்பு அவர்கள் மூலம் ஆதாயம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு தைரியம் சம்பந்தமான விஷயம் முக்கியமாக இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பேசணும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அனுகூமாக நடந்து முடியும் ஏன்னா நான்காம் இடத்த செவ்வாய் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை நான்கு கதிபதியான சூரியன் ராசியிலே இருப்பது அதுவும் ஒரு நல்ல அம்சம்னு சொல்லலாம் குழந்தைகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனடியாக போய் மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையிட்ட பேசும்போது கருத்துக்களை பரிமாறும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது தக்க ஆலோசனை ஆலோசனை செய்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான ப்ரெஷர் ஏற்படலாம் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதிலலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்து அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் மாறுவர் அப்படி செவ்வாய் மாறும்போது உங்கள் மூலமாக உங்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் பொதுவாக இந்த மாதத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பாதி மிக மிக அருமையாகவும் இரண்டாம் பாதி சுமாராகவும் அமைந்திருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது அவசியம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு சந்திராஷ்டப தினங்கள் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினைந்து மற்றும் பதினாறு மிதுன ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புத பகவான் வக்ரநிலைமைக்கு மாற்றம் அடைகிறார் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் வருகிறார் அந்த ஒரு காலகட்டத்தில் வக்ரநிலமையும் வரும் இப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மிக மிக கவனம் பொறுமை என்பது அவசியம் சின்ன சின்ன முரண்பாடுகள் எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்படலாம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிப்பீங்க அதே நாளைக்கு அந்த விஷயத்தை சிந்திக்கும் போது வேறு மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றலாம் பொதுவாக மிதுன ராசின்னு எடுத்துகிட்டுனா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப யோசித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தோம்னா பதினைந்தாம் தேதி தைரியாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் கொஞ்சம் படபடப்பு டென்ஷன் ஏற்படலாம் இப்போ ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அது மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லணும்னு வேறு மாதிரி புரிஞ்சிக்க இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படலாம் இதிலெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை நேரடி நான்காம் பார்வையாக பார்ப்பார் ஒரு ராசியை செவ்வாய் பார்க்குறாரு நம்ம அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் ஒரு ராசியை செவ்வாய் பார்க்குறார் அப்படின்னா ஒரு முடங்கி கடந்த காரியம் சுணங்கி கடந்த காரியம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும் முக்கியமாக மங்கள காரியங்கள் மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மிக 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 சிறப்பாக இருக்கும் அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைகள் சார்ந்தது ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார் அது மாதிரி ஐந்தாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் வக்ர வக்ர நிலைமையில் இருந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ அதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு இப்போ குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் அவர்களுக்கும் சரி அவர்கள் மூலமாக உங்களுக்கும் சரி இது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் ஆதரவினை தெரிவிப்பார்கள் அதே வேளையில் உங்கள் மீதான ஏதாவது விமர்சனங்கள் வந்ததுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் புன்சரிப்போடு அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு உங்கள் வேலையை பார்க்குறது நல்லது மனைவி சம்பந்தமான விஷயங்களில் முக்கியமாக வாழ்க்கை துணை அதாவது ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இருக்கும்போது வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கவனம் அவசியம் செவ்வாய் பார்க்கும்போது ச ஏற்கனவே ராகு இருக்கார் இன்னும் கொஞ்சம் செவ்வாய் பார்க்கும்போது வார்த்தைகள் கடகடன் வந்து விழுந்துரும் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் பேசணும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஏற்றம் காணப்படும் புதிய தொழில் சம்பந்தமாக புதிய உத்தியோகம் சம்பந்தமான ஒரு நல்லது ஒரு முடிவினை நீங்கள் எடுப்பீர்கள் பல பேருக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமுனையாக இந்த மாதம் அமையலாம் இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முற்பாதி சிறிது கடினமாக இருந்தாலும் பிற்பாதி மிக மிக சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறுபடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஒரு தொழில் வாய்ப்பார்களா அல்லது உத்தியோக வாய்ப்பார்களா ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கும் தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு சந்திராஷ்டம தினங்கள் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்டமான தினம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட நிறைய கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஆறாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு அப்படின்னு ஒரு கிரகங்களில் ச நமக்கு குருவும் சூரியனும் மட்டும்தான் மறையலை மீதி எல்லா கிரகங்களும் மறைஞ்சாச்சு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்கனவே கடகராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே இவர்கள் சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஒரு எமோஷ்னலாக எல்லா எல்லாத்தையும் அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தலைமை தாங்கும் பண்பு இது எல்லாம் அவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் இப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது செய்யும் போதெல்லாம் வார்த்தைகள் அது மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயும் கவனம் என்பது அவசியம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்து வைக்கணும் குரு அனுகூலமாக இருக்கார் குரு பார்க்க கோடி நன்மை ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு இப்போது செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் விட்டுறது வார்த்தையில் ஒரு சின்ன பிடிவாத குணம் யாருக்கு விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மை இதெல்லாம் ஏற்படலாம் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் இது முக்கியமான காலகட்டம் ஆனால் ரொம்ப கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தனவாக்கு குடும்பாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் அப்போ சுப விரய செலவுகள் ஏற்படும் புதிய முதலீடுகள் செய்யப்படலாம் நீங்கள் செய்வீங்க புதிய முதலீடுகள்லாம் உங்களால் செய்ய முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை நூறு சதவீதம் அடியோடு மாறும் இப்போது பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் மாறியதுக்கு பிறகு ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் உங்கள் மூலமாக ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் இந்த மாதத்தை எடுத்துனோம்னா பொதுவாக பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பலன் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு பலன் நம்ம வச்சுக்கலாம் ஸோ பதினெட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த வராமல் இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேர்றது அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறது புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள்லாம் சரியாகிறது இது மாதிரியான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ரிஸ்க் எடுக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ஏதாவது அரசாங்க கடன் உதவி எதிர்பார்த்திங்கன்னா அது அதெலாம் நிச்சயமாக அந்த இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும் நட்பு சம்பந்தமான வகைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் சரியாயிடும் பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துருந்தோம்னா புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் கை கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே வேளையில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல புழக்கம் பணப்புழக்கம் என்பது இருக்கும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு சந்திராஷ்டப தினங்கள் பனிரெண்டு பதிமூணு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடங்கும்போது உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பதினைந்தாம் தேதி அவர் லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய சஞ்சாரம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் அவர் உங்கள் ராசியை முதலில் எட்டாம் பறவையாக நாற்பத்தஞ்சு நாள் பார்த்தார் அப்புறம் இப்போ நேரடி ஏழாம் பறவையாக பார்த்தார் ஸோ இந்த தொண்ணூறு நாட்கள் ஒரு ஓரளவு ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சது எட்டாம் இடத்துக்கு போகும்போது அதுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு சிம்மராசிக்கு ஒரு ஒரு எட்டு ஒம்பது வருஷமாகவே எந்த விதமான நல்லதுமே நடக்கலை குரு மாற்றம் வந்து சிவ சனி மாற்றம் நடந்தது ஆகியது பயிற்சி அது எல்லாம் நடந்தாலும் கூட சிம்மராசிக்கு எதுவுமே நல்லதே நடக்கல அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரொம்பவே மோசம் அப்படிதான் இருந்தது இப்போ இனிமேல் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடிஞ்சாச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது ஸோ அது நம்ம தைரியமாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது காணப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய தனித்தன்மை இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய தனித்தன்மை அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவுக்கு உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் வர முடியும் நான்காம் அதிபதியான நான்காம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதினா செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு மாறும்போது பதினெட்டாம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயம் வரும் செவ்வாய் மாறுறாரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் மாறும்போது எதில் கவனமாக இருக்கணும்னா நெருப்பு சம்பந்தமான விஷயங்களிலும் ஆயுதங்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிச்சயமான முறையில் தீரும் ஏதோ ஒரு ரீதியில் உங்களுக்கு ஒரு குலதெய்வத்தினுடைய அனு முன்னோர்கள் ஆசீர்வாதத்தின் மூலமாக எல்லாமே நிச்சயமாகவே மிக மிக நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் அந்த அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்குது சூரியன் ராசிநாதன் பதினைந்தாம் தேதி பதினோராம் இடத்துக்கு மாறும்போது அவர் நேரடி பார்வையாக சனி கேதுவை ஐந்தாம் இடத்தில் கூடிய சனி கேதுவை பார்ப்பார் நிச்சயமாக குழந்தைகளுடைய மங்கள காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் என்பது ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் அப்புறம் பாகியஸ்தானத்துக்கு போகிறார் மறுபடியும் பத்தாம் இடத்துக்கு வர இந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்துருக்கு ஈவன் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது மே மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாயினுடைய மாற்றம் நிகழ்ந்தது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போனாலும் கூட அவருடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுந்தது அடுத்து ஒரு தொண்ணூறு நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்பது அமைந்திருக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரியாதிபதி அஷ்டமாதிபதி ஆனாலும் காரகத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் என்பவர் ஒரு ரத்தக்காரகன் அப்போ ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் அதே வேளையில் கொஞ்சம் பிடிவாத குணம் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு சூழலிலும் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுக்க பார்க்கணும் அவசரம் எதுலேயும் ஒரு அவசரம் இருக்கக்கூடாது அது செய்யக்கூடிய செயலாக இருக்கலாம் இல்லை பேசக்கூடிய பேச்சில் இருக்கலாம் எதுலேயுமே ஒரு அவசரம் என்பது இருந்துடக்கூடாது ரொம்ப ஒரு நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடந்து முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தாயார் தாய்வழி உறவினிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் புதிய வீடு மனை பாக்கியம் சில பேருக்கு அமையும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் படுத்தி வந்த நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சரியாக போகிறது மங்களகரமான காரியங்கள் முக்கியமாக திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் நிறைய பேருக்கு கைகூடும் ஏன்னா ராசிநாதனுடைய நல்லா நல்லாயிருக்கு ஐந்தாம் இடத்துல குருவினுடைய அமைப்பு நல்லாயிருக்கு மங்கள நாயகன் மங்களக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களுடன் தொடர்பு அவர்கள் மூலம் ஆதாயம் இது எல்லாம் உங்களுக்கு மிக மிக நல்ல முறையில் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிநாதனுடைய இருப்பு தொழில் ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு இருக்கிறதுனால வர வேண்டிய நிலுவைத் தொகை உங்களுக்கு வசூலாகும் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாத குணம் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு வேகம் ஏற்படலாம் அந்த வேகத்தெல்லாம் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பொதுவாக இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் முன்னேற்றம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாகியங்களை பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு மாத தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று துளாராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நான்காம் தேதியை கதியில் பாகியஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் அவர் அஷ்டம மாற்றம் மாற்றமடைந்தாலும் அவருடைய ஆட்சி வீடாக அது அமைந்திருக்கிறது மற்ற கிரகங்களுடைய இருப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பாக்யாதிபதி புத பகவான் ஆட்சியாக இருப்பது சிறப்பு சனியும் குருவும் பரிவர்த்தனை பற்றி இருப்பது சிறப்பு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பது சிறப்பு மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே ரொம்ப ரொம்பவே நமக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் சுக்கரன் பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் அனைத்தும் நடைபெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் சரியாகும் கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய வார்த்தைகளில் வன்மை என்பது அதிகரிக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும் ஒரு நல்ல ஒரு ஒரு சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடைய அவர்கள் மூலம் இது எல்லாம் ஏற்படும் செவ்வாயினுடைய இருப்பம் இருக்குது அது மாதிரி சூரியனுடைய இருப்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு சுபகாரியங்கள் அனைத்தும் மிக மிக நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனாலும் இளைய சகோதர சோரிடம் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் தான் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதாவது பொதுவாகவே உங்களுடைய உங்கள் வயதை விட இளையோரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசுறது நல்லது தாயார் தாய் வழி உறவினர்களுக்கு உங்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயினுடைய ஒரு இருப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தைகளுடைய மங்கள காரியங்கள் அனைத்தும் மிக மிக நன்மையாக நடந்து முடியும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு நிச்சயமாக தொழில் உத்தியோகம் மிக மிக ரொம்ப ரொம்பவே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிச்சயமான முறையில் கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு புதிய உத்தியோக வாய்ப்பு என்பது ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் பத்தொன்பது இருபது அதிர்ஷ்டமான தினங்கள் நான்கு மற்றும் ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனுடைய இருப்பு மிக மிக பரிபூர்ணமாக ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் கேந்திரமான நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வை பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல படியேறுது பத்தாம் இடத்துல படியறது பதினொன்றாம் இடத்துல படியறது அது மாதிரி குருவினுடைய இருப்பும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு ஐந்து குடையவர் இரண்டு ஐந்து குடையவர் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அம்சம் ஆனால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சர்ப்ப கிரகத்தில் ஒன்றான உடன் வக்ரநகதி பெற்ற சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வார்த்தைகளில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்போ பேசும் வார்த்தைகள் செய்யும் செயல் எண்ணும் எண்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்துடன் இருப்பது அவசியம் இளைய சகோதர சகோதரியுடன் ஒரு நல்ல உறவு முறை என்பது உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமான முறையில் சரியாயிடும் நான்காம் இடத்த ராசிநாதனை அலங்காரம் செய்கிறதுனால தாய் தாய்வழி உறவினர்களுடன் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவுமுறை என்பது இருக்கும் புதிய வீடு புதிய மனை அல்லது புதிய வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் நல்லதொரு தீர்வினை நீங்கள் காண்பீர்கள் பெறுவீர்கள் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியை ஏழாம் பறவையாக பார்க்கிறார் நிச்சயமாக தொழில் உத்தியோகம் மிக 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 சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும் எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் என்பது இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பொருளாதார நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் என்பது ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது சந்திராஷ்டம் தினங்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்டமான தினங்கள் ஆறு ஏழு எட்டு தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இந்த மாதம் தொடங்கும் போதே வக்ரகதியில் சனியும் மற்றும் கேதுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடம் ரொம்ப வலுவாகிறது சூரியன் ஏற்கனவே அங்கே இருக்கார் சுக்கரன் வரப்போகிறார் புதன் மாறப்போகிறார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அது மாதிரி ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் குரு பார்க்குறார் இந்த மாதிரி ஆறாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோகஸ்தானம்னு சொல்லப்படும் இப்போ ஏற்கனவே ராசிக்கு எடுத்துட்டோம்னா ஜென்மசனி போயின்னு இருக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி போயின்ட்டுருக்கு இதோட மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மசனி நடக்கிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தினாலும் அதில் சுணக்கம் குடும்பத்தில் சில சில தேவையில்லாத பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் பிரச்சனை அக்கம் பக்கத்து இந்த மாதிரி ஒரு கடுமையான பிரச்சனையிலேயே நாளுக்கு நாள் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு போயின்னு இப்போ ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் அதிகமாகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்போ கடன் வாங்கும்போது இது அவசியம்தானா நமக்கு இது ஏற்றது தானா இப்போ கடன் கட்டாயம் வாங்கணுமா இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதீத கவனம் என்பது அவசியம் தயவு செய்து ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா தயவுசெய்து கரெக்டாக பின்பற்றுங்க இல்லைன்னா தேவையில்லாத உடல் உபாதைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம் முக்கியமாக பூராட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது அதே வேளையில் குடும்பஸ்தானம் குடும்பாதிபதி சனியினுடைய சஞ்சாரம் சரி குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் ஸோ குடும்பத்தில் நல்ல மங்களகரமான காரியங்கள் அதெல்லாம் நடைபெறும் அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவு புத்தி தெளிவு என்பது ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஐந்தாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதி புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்குலாம் செவ்வாயினுடைய பார்வை பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அளித்தரும் உத்தியோகத்தினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகள் அதிகரித்தாலும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த விஷயத்தையும் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே நல்லா இருக்குது வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போதெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஜென்ம ஜென்மசனி நடந்துட்டுருக்கு சர்பத்தினுடைய ஒரு அம்சம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையிட்ட முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் விட்டு கொடுக்க முடிஞ்சுதுன்னா செய்து விட்டு கொடுங்க ஏன்னா இதன் பிறகு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வதற்கு பழகுங்கள் புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் ஆனாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் என்பது மிக 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 அவசியம் பணம் சம்பந்தமான விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காவது அன்னெசரியாக பணம் கொடுக்கறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த பணம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கோங்க இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்பது மற்றும் பத்து மகர ராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம் வக்ரகதியில் அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிநாதர் சனி பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு பரிவர்த்தனை யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது செவ்வாயினுடைய சஞ்சாரம் ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையே அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அது மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய குரு தைரியாதிபதி விரையாதிபதியாக இருந்தாலும் கூட சுப செலவுகள் மங்கள காரியங்கள் சம்பந்தமான செலவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்பது அமைந்திருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் என்பது இந்த மாதத்தில் ஏற்படும் வாக்கு வன்மை அதிகரிக்க உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும் தைரியாதிபதி குருபகவான் பகவான் ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க அனுகூலத்தை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் இந்த மாதத்தில் ஆறாம் இடம் ரொம்ப வலுவாக வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி ஐந்தாம் இடமும் ரொம்ப வலுவாக வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிச்சயமான முறையில் நிறைவேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்த தடைகள் கூட நிவர்த்தியாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது காணப்படும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய பாக்யஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது ஸோ முதல் பாதி தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக கொஞ்சம் சிக்கல்களாக இருந்தாலும் கடைசி பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் சம்பந்தமாக புதிய உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவுக்கு உங்களால் வர முடியும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு கடன்கள் அடைவதற்கான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்பாட்டினை அடையும் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு அது பயம்லாம் இருந்தது அந்த பயம்லாம் போயிடும் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழப்பங்கள் தெரிந்து தெளிவான ஒரு முடிவினை எடுக்க முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாகியங்கள் ஏற்படும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து கும்பராசி அன்பர்களை இந்த ஜூன் மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது அது மாதிரி அவருடைய பார்வைகள் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையுமே அந்த பார்வைகள் ஆண்டது ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பார்வைகள் மூலமாக பலவிதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் முதல் விஷயம் ராசிநாதன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனாலும் அவருடைய சாரம் பார்த்தோம்னா சூரியனுடைய சாரம் பெற்று போயின் நிச்சயமாக ஒரு நல்ல மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கான ஒரு நல்ல ஆதரவு என்பது கிடைக்கும் எந்த விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய தனித்தன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க தெளிவான ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும் மங்கள காரியங்கள் அனைத்து மிக மிக நன்மையாக நடந்து முடியும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் செவ்வாயினுடைய இருப்பும் சரி ராசிநாதனும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டினை காண முடியும் உணர முடியும் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயினுடைய சஞ்சாரம் ராசியில் இருக்குது அதன் பிறகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார் அது மாதிரி தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்குறார் புதன் பார்க்குறார் சுக்கிரன் பார்க்குறார் இது எல்லாமே மிக மிக ஒரு நல்ல அமைப்பு சூரியன் பார்க்கும்போது அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தை மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும் புதன் பார்க்கும்போது குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும் சுக்கரன் பார்க்கும்போது பொருளாதாரம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதில் அது எல்லாத்துலேருந்தும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் என்பது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த மாதத்தை உங்களுக்கு எடுத்துட்டோம்னா ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையினை நீங்கள் பெறுவீர்கள் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு மீன ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனுடைய இருப்பும் சரி மற்ற எல்லா கிரகங்களுடைய இருப்பும் சரி செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே மிக மிக அனுகூலம் தரும் வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சித்தர்களுடைய வாக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மீனராசிக்கு விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் இதுதான் சித்தர்களுடைய ஒரு ஜீவ வாக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மீனராசிக்கு மீன ராசிக்கு எடுத்துட்டோம்னா எல்லா கிரகங்களுமே நட்பாக இருக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மீனராசியில் தானே புத நீசம் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புத நீசமாகார் ஆனால் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி மீனராசியில் தானே இருக்குது அப்போ அதுவும் பகை கிடையாது அது ஒரு நீசம் அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷன் வச்சிருந்தாலும் கூட அதுவும் பகை கிடையாது அதனால் மீனராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுடன் ரொம்ப ஈஸியாக ஒத்து போயிடுவாங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு நல்ல பெயர் என்பது அவங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு மீனராசியினுடைய ஒரு இயல்பு இருக்குது இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாயினுடைய வருகை செவ்வாயினுடைய வருகை மீனராசிக்காரளுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மீனராசிக்கு குருவை விட ராசிநாதன் குருவாக இருந்தாலும் கூட குருவை விட ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் இப்போ மீன ராசிக்கு பொதுவாக மீன ராசி அல்லது மீன லக்னம் ஒரு ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மீன லக்னமாக இருந்தாலும் சரி மீனராசாயனம் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மிக மிக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள் செய்வீர்கள் புதுவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் தொழில் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் புகுத்துவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க ரீதியிலாகவோ அல்லது வேறு சில சில பிரச்சனைகளோ உங்களுக்கு இந்த வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்பட்டாலும் கூட எல்லாத்தையும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் திறமை என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் செவ்வாய் ராசிக்கு வந்த பிறகு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும் எல்லா விதமான பாக்கியமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது தடைப்பட்டு இருந்த காரியங்கள் கல்வி சம்பந்தமாகவோ உத்தியோகம் தொழில் சம்பந்தமாகவோ எந்த ஒரு விஷயத்திலும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் இது எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட ராசிக்கு செவ்வாய் வரும்போது ஒரு வேகம் ஏற்படும் ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு 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 புது வேகம் என்பது ஏற்படும் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துண்டா போதுமானது மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதை எல்லாத்திலையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதமானது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும் தினமும் அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு முப்பது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்